எல்லாம் கர்த்தரோட செயல். குரு, உங்க அம்மாவோட கனவெல்லாம் நினைவாக போறது. சகாய், இவங்க யார் தெரியுமா? பெரிய சிங்கர் ஆக போறவங்க. ஆமா, ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது. இவங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இவங்களுக்குன்னு சொல்லாதீங்க, நமக்குன்னு சொல்லுங்க. நானா? பேபி பாட போகுதா? பேபி கிரேட் சிங்கர். சின்ன வயசுல இருந்தே கிரேட், கிரேட் சிங்கர். சாயம் சும்மா இரு. என்னால முடியாது. அம்மால பாட முடியாதுப்பா. நான் கிளம்புறேன். அவசரப்படாத. அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே பாடணும்னு ஆசை. இப்போ கன்னிகாஸ்திரி, கடவுள், சேவை. சேவை இந்த ஏழைகளுக்கும் தேவை. Any change? ஆமா, அப்படியே ஒத்துக்கிட்டாலும் லவ் சாங்ஸ் பாடுவாங்களா? நோ நோ, நோ கண்டிஷன்ஸ். பக்தி பாடல்கள் மட்டுமே பாடினா கூட போதும். Any change? Boys! Fire! About done! என்ன பண்றீங்க? அம்மா தாயே, நீதாவா காப்பாத்து? நோ! கழுத்து சுருக்கிடுச்சு. நீங்க டோன்ட் வரி. கால் பண்ணு. ஹெல்ப் தேவா. ஏய், சட்டை கட்டாதே. ஏய் தேவா, என்னடா ஆச்சு? என்னமோ எல்லாம் சத்தம் கேக்குது. பெரிய வீடு பேய் இருக்குதா? நைஸ். நைஸா? ஐயோ, என்னடா நடக்குது? ஒத்துக்கோமா ப்ளீஸ், ஒத்துக்கோ. நான் கண்டிப்பா தேவையா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு வேறொரு சிங்கர் கடிக்கிற வரைக்கும் வேணும். இந்த அல்வாவெல்லாம் என்கிட்ட விடாத, நான் நிறைய சாப்பிட்டவன். பிரிட்டிஷ்கார என்னடா சொன்னா, எவ்வரி சண்டே ஹாலிடேன்னா, இந்த ஒரு நாளாவது எனக்கு லீவ் விடுங்க. கொண்டாடு. ஆடிஷன் கொஞ்ச நாள் தான் இருக்கு. டே நைட் ரிஹர்சல் பண்ணோம். சண்டே எல்லாம் இன்னைக்கு சண்டே. மை காட், சண்டே சர்ச்ல மாஸ் நடக்கும். நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப முடிஞ்சிருக்கும். வித்தியாசம் தெரியுதே. லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க. சாப்பாடு கல்யாணம் ரெண்டையும் ஆற போடக்கூடாது. கூட்டோட சூட கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுங்க. சேஞ்ச் தெரியுது, ஆனா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவளா? நல்ல மாப்பிள்ளைய காமிச்சா ஒத்துக்குவாங்க. போன தடவை வந்தவன் சோனி தேவாங்க மாதிரி இருந்தா. மாப்பிள்ளை என்ன பர்சனாலிட்டி வேணா? ஆல் ரைட் ஆல் ரைட், நல்ல பர்சனாலிட்டியா, ஸ்ட்ராங்கான மாப்பிள்ளைய கொண்டு வரேன். ஒத்துக்குவளா பாப்போம். ரைட் நவ பிரியா, ரொம்ப நல்ல குக்கு. பப்பி, இவர் மிஸ்டர் டேவிட் விக்டர் அப்பா சுவாமி. பரம்பரை பரம்பரையா காச்சி காச்சி, ஐ மீன் கரும்பு காச்சி, பெரிய சுகர் மில் ஓனர். இவர் அவருடைய ஒரே சன் மிஸ்டர் ஜெயபால். ரொம்ப சாஃப்ட். மிஸ்டர் அப்பா சுவாமி, கார்டன்ல கொரியன் கிராஸ் போட்டிருக்கேன், நாம போவோமா?
ஏனையா? ஹம்? கேட்கலையா? வேணா வேணாந்து பார்த்தேன். புள்ளக்குட்டிக்காரனியா? Wait. சரி, தட்டிடு. பிஸ்கிட்ஸ்? No thanks. நீங்கள் ஏதோ ரொம்ப வித்தியாசமாயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் அப்படிதான். ஏதோ ஃபேக்ட்ரியெல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்களாமே. யூனியன் லீடர்ஸ் யாராவது வாலாடுறாங்களா? தட்டிடலாம். யூனியன்ல இல்லை, எல்லாரும் நல்லவங்க தான். ஓ, வெளியே பிஸ்னஸ்ல யாராவது எதிரிங்க? இல்லை, பேசி பார்ப்போம். கேட்கலன்னா தட்டிடலாம். சும்மா யாராவது அப்படி தட்டிடணும், அப்பதான் மத்தவங்களுக்கு நம்ம மேல பயம் வரும். நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்னையும் தட்டிடுவீங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. ஐ லைக் இட். ஒத்துக்குவாளா? பிரியா வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சச்சே, என்ன சார் இப்படி பேசுறீங்க சார்? அவங்க உங்களுக்கு தான் சார், அதில் டவுட்டே கிடையாது. இல்லை தேவா, பிரியா நல்ல பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணுங்களாம் சமயத்தில் அப்பாவை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் வாழ்த்துல அர்த்தமே இல்லை. என்ன சார்? சார் எவ்வளோ பொண்ணும்? ஆ சார், ஆ இந்தா வச்சுக்க, எவ்வளோனா போடு, ஃபுல் டேங்க் போடு. ஹலோ மிஸ்டர், ஜீரோ பண்ணி போடுமா சார்? இந்த மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்க சார். பாயிண்ட் பாயிண்ட் அடிச்சு இன்னொரு பெட்ரோல் பங்க் கட்டிடுவோம் சார். விடுங்க சார், டென்ஷன் ஆகுதுங்க சார், மறந்துடுங்க சார். சார் நான் முட்டி மோதி மூக்குடைஞ்சி கல் மாதிரி இருக்கிற மனசு செட்டப் பண்ணியிருக்கேன், நடுவில் வேற யாராவது வந்து அபேஸ் பண்ணிட்டா விட்டுருவானு தேவா? ஸ்ட்ரைட்டாக போய் வெட்டிடுவேன் சார். ஏ என்ன பேசுன்னு யோசிச்சு பேசு. அவன் மெட்ராஸில் பெரிய டவுன் குடும்பம், அவன் ஒன்றை மட்டும் வெட்ட மாட்டான். செத்து போனவங்க அப்பா தாத்தா எல்லாரையும் வெட்டுவான். வெட்டானா? வெட்டு சார். சே சே, போடா சார். நேத்து வர முடியல, நாளைக்கு 10 மணிக்கு நான் வரேன். வச்சுக்கடா, போ, நாளைக்கு பார்க்கறேன். சார் வித்தியாசமான ஆள் சார். நீங்க பகல்ல பார்த்த வெள்ளக்கார கூட பிசினஸ் பண்றீங்க, நைட்டில் பார்த்தா குப்பைக்காரன் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்க, புரிஞ்சிக்கவே முடியல சார் உங்களை. இல்லை, இந்த ஃபேக்ட்ரியில் பிட்டு துணிலாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் சேர்த்து வச்சு சட்டையை தைச்சு உங்களுக்கு கொடுப்பேன், அதான் ராத்திரி பார்க்குறேன்னு. அப்புறம் அந்த பிரியா சார் கொடுப்பீங்க? தான் அங்கே ஸ்டேஷன் பின்னாடி. ஓ ஸ்டேஷன். அப்புறம் பிரியா அப்பா சார் 10 மணிக்கு உங்க மாமா எங்க தண்ணி எடுத்து தூக்கிட்டு இருப்பாரு. போடா. நைப் என்னடா இருக்கும்? என்னது, எப்படி அடிபடுச்சு? தெரியல சார், கார் கார் அடிபட்டேன் சார். நித்த வர சார். பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கா? அது அங்க போணும், தூக்கிட்டு போறதுக்குள்ள நாய் செத்துடும். என்னால இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல. எது மேடம்? பாதி நேரம் பணம் சம்பாதிக்க செலவு பண்றாங்க, மிச்ச நேரத்துல சம்பாதிச்சத செலவு பண்றாங்க. பக்கத்துல பதினேழு வயசு தான், ஸ்வீட் 17. பசங்க பஞ்சு மிட்டாய் கடலை மிட்டாய்னு வாங்குவாங்க. அண்ணா எய்ட்ஸ் வாங்கியிருக்காரு, டெய்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஃப்ரீ ஃப்ரீ. மேடம் இந்த பையன் நிஜமாவே பாவம் மேடம், அம்மா குஷ்டமா மேடம், அம்மா குஷ்டமா, அதனால் யூனிசெஃப் துரத்தி விட்டாங்க. என்ன நியாயம்! அதை இழுத்து போட்டு பார்த்துருக்காரு தலைவர். நோ லெக்ஸ் மேடம், தனி அடிச்சு தண்டவாளத்தில் போய் பார்த்தாரு. ட்ரெயின் பூ லெக்ஸ் பாதி உடம்பு பாதி கால் காலே. ஸ்டாப் இட் மேடம். வெயிட் மேடம், என்ன மேடம் கொஞ்சம் பேசினதுக்கு பேஜர் ஆயிட்டீங்க? இனிமேல் தானே இங்கே கூட நீங்கள் காதல் தள்ள போகிறீங்க,
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல கலர்ஃபுல் பாயை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படி ஏசி காரில் அதை வர்றதை விட்டுட்டு சேவை கீவன். அப்போ நான் சேவை பண்ணுறது சும்மானு நினைக்கிறியா? அதில் நோ டவுட் மேடம். வாட் நோ டவுட்? என்னை பற்றி உனக்கு சரியா தெரியாது. அதனால நீயே போதும்னு சொல்கிற வரைக்கும் நான் இங்கேயும் உட்காந்து காட்டுட்டுமா? பெட் கம் ஆன் பெட். எனக்கு கோபம் ஆகுது மேடம். இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க கதி பிளாட்ஃபார்ம் ஏற்ற சொல்றோம் தான். ஆ இட்ஸ் ஓகே நே. ஓகே. பாவம் இவங்கெல்லாம் சேட் மேடம். அண்ணன் இந்திரா, என்ன வீரம் என்ன கம்பீரம், முகத்தில் என்ன தேஜஸ். நான் மட்டும் அந்த பீரியட்ல இருந்து இவங்களுக்கு ஹேர்ஸ்டைலிங் பண்ணியிருந்தேன்னா வித 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 விதமாக ஹேர்ஸ்டைல் பண்ணியிருப்பேன் மேடம். அப்படியே உங்களுக்கு ஜடப்பட்ட தூல். சே ஒரு ட்ரை பண்ணுங்க, அப்புறம் வேணாம். ஒரு ட்ரை பண்ணுங்க மேடம். அவர் வேற வர்றது லேட் ஆகும். யாரு? நிலா வர்றது லேட் ஆகும். சீக்கிரம் வந்துருப்பா. அப்படியே கண்ணு முன்னாடியே தெரியுது மேடம். எது? ஒரு பெரிய சர்ச். நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல மியூசிக் போட்டு தேவத மாதிரி நடந்து வர்றீங்க. உங்க பக்கத்துலயே சைட்ல ஹேண்ட்ஸமா ஒரு ஹஸ்பண்ட். ஷட் அப். எப்போ பார் கல்யாணம் கல்யாணம் ப்ரோக்கரா போ. கல்யாணத்தை பேசினா எழுந்திரிச்சு போயிடுவேன். பெட்டர்லாம் வேணாம்.